மூன்றாம் அதிகாரம். Let's turn to the book of Hebrews chapter 3. முதலாம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 1, 5 and 6. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்களவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமோ இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. And Moses verily was faithful in all his house as a servant for a testimony of those things which were to be spoken after. But Christ as a son over his own house, whose house are we, if we hold fast the confidence and the rejoicing of the hope firm unto the end. நம்முடைய ஆண்டவர் அவர் அழைக்கப்படுகிறதான பல பெயர்களில் ஒன்றுதான் யெகோவா இரே. And among the so many names that our God being is called, one of the names is Jehovah Jireh. யெகோவா என்று சொன்னால் நானே, I am. When we say Jehovah, it is I am. அப்படி என்றால் நான் இருக்கிறவர், இருந்தேன், இருக்கிறேன், இருக்க போகிறேன். It means that I was and I am and I will be. இரே என்று சொன்னால் தேவைகளை சந்திக்கிறவர். When we say Jireh, it speaks that he can meet our needs. யெகோவா இரே என்று சொன்னால் நானே உன் தேவைகளை சந்திக்கிறவர். When we say Jehovah Jireh, it is I am the Lord that can meet all your needs. ஆதியாகமம் 22 அதிகாரம் 13 14 வசனத்தை வசனங்களை வாசிக்கும் போது, When we read Genesis chapter 22 verse 13 and 14. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏன் ஆபிரகாம் இந்த இடத்திற்கு யெகோவா இரே என்று பெயரிட்டார்? Why did Abraham name this place as Jehovah Jireh? பலிபீடத்தை உண்டாக்கினார், விறகை அடுக்கி போட்டார், பலியையும் வைத்தார். ஆண்டவர் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லுகிறார். He made the altar, he placed all the woods and he also placed the ram, but now the sacrifice, but now God says it is not needed. இப்பொழுது மகனுக்கு பதிலாக என்ன செய்வது? So in the place of his son, what can he do? ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அதோ புதரில் கொம்புகளில் சிக்கி இருக்கிறதான ஒரு ஆட்டுக்கடாவை அவர் பார்க்கிறார். And when Abraham lifted up his eyes and looked, and behold, he found a ram caught in a thicket by his horns. அதே பற்றி தான், கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார், என் மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அவர் கொடுத்தார் என்று சொல்லி யெகோவா இரே என்று பெயரிடுகிறார். And looking at this, he said and named the Lord saying Jehovah Jireh, saying instead of my son God gave a ram. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமினுடைய வம்சத்திற்கும் அவர் யெகோவா இரேயாக இருந்தார். Not only to Abraham, to all the seed of Abraham, God was Jehovah Jireh to them. 40 வருட காலம் வனாந்திரத்தில் ஆகாரமும் தண்ணீரும் கிடைக்காத வனாந்திரத்தின் வழியாக கர்த்தர் கொண்டு போய் அவர்களுக்கு யெகோவா இரே ஆயிருந்தார். The Lord led all the people of Israel for 40 years in the wilderness, where there is no water or food. Even in those years God was Jehovah Jireh to them. ஒரு நாளில் 600,000 பேருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. Consider this, if at all we need to give water to almost 6 lakh of people, how difficult a thing would that be. ஆனால் யெகோவா இரே அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். However, Jehovah Jireh met their need. ஒரு நாளும் ஆகாரத்துக்கு குறைவு வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை போஷித்தார். Not even one day there was no lacking of food. God provided their food. அவர்களுடைய dress மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. And there was no place for the dress to be changed. ஒரு 5 வயது பிள்ளை 40 வருஷம் பயணம் செய்தால் அந்த பிள்ளைக்கு அந்த பயணத்தின் முடிவில் 45 வயது இருக்கும். A child of 5 years of old, if at all it should go through all the wilderness for 40 years, then at the end it will be 45 years old. எப்படி ஒரு 5 வயது பிள்ளையுடைய சட்டையை 40 வயது மனுஷன் போட முடியும்? So if that be so, how can a 45 year old person wear a dress of a 5 year old? ஒரே ஒரு வழி,
There is only one chance. இவர்களுடைய சரீரம் வளரும்போது யெகோவா இறை அவருடைய டிரஸ்ஸையும் வளர வைத்தார். If this physical body when it grows, Jehovah Jireh or God also enable the dress also to grow along with them. கானான் தேசத்திற்குள் அவர்கள் போன பிறகு, after they entered into the land of Canaan, அவர்கள் கட்டாத வீடுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், தோண்டாத கிணறுகளை ரெடிமேடாக அவர்களுக்கு கொடுத்தார். And he gave the house they did not build and gave the vineyards they did not do and all the fields they did not sow. பைபிள் ஒரு அழகான வசனம் உண்டு. There is a beautiful verse in the Bible. வனாந்திரத்தில் 38.5 வருஷம் அவர்களுக்கு டெய்லி காலையில மன்னா பொழியுமாம், அதை பொறுக்கி அவர்கள் புசிப்பார்கள். In the wilderness for almost 38.5 years, every morning they will have manna that will be rained from heaven. ஆனால் கானான் தேசத்திற்குள் போய் அங்கே இருக்கிற ஆகாரத்தை அவர்கள் புசித்த போது அடுத்த நாள் மன்னா நின்று விட்டது. But after they entered into the land of Canaan, when they ate the food in the land of Canaan, the next day the manna from heaven was stopped. அந்த அர்த்தம், மேலிருந்து வந்த ஆகாரத்தை நான் தான் கொடுத்தேன், இப்போது பூமியிலிருந்து விளைகிற ஆகாரத்தை நான் தான் கொடுக்கிறேன், இது கிடைத்ததனால் அதை நிறுத்தி விடுகிறேன். The meaning is the heaven, the food that came from heaven, it is only I that gave you, even the food that you are going to eat now, it is I that I have given and that's the reason I have stopped that food. வாசியுங்கள் யோசுவா 5:12. Let's read Joshua chapter 5 verse 12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. பாருங்கள், இதே தேவன் தான், ஆபிரகாமை போஷித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன், கானானில் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின தேவன், நம்முடைய தேவனா இருக்கிறார். And it is the same God who fed Abraham and who fed the children of Israel in the wilderness, even now he is our God. மத்தையுல் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், இதற்கெல்லாம் கவலைப்படாதீர்கள். In the book of Matthew, God says, you need not worry what he shall eat and what he shall do. ஆகாயத்து பறவைகளை தேவன் போஷிக்கிறார், உன் தேவன் அவைகளை போஷிக்கிறார். God feeds the birds of the air and he will your God shall feed you. உன்னுடைய தேவை நாளை தினம் உனக்காக கவலைப்படும். And tomorrow shall look after it. ஒரு நாளானது நம்முடைய தேவைக்காக கவலைப்படுமா? And every day it shall worry for our need. இப்படி தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். And it is like this God has spoken. அப்போ நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை பற்றி கவலையே படாமல் ஜீவிக்கும்படியாக தான் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை அமைத்திருக்கிறார். So God has prepared a life for us so that we should not worry about all our material needs. அதை பற்றி தான் தமிழ் பாட்டில் பாடினோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தில் என்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். And regarding that only we have sang in the Tamil song, I will lift my eyes toward the hill whence cometh my help. அர்த்தரே தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. And all those that seek the Lord, no good thing shall lack to them. அப்போ நம்முடைய ஜீவத்தில் சில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் என்றால், ஒன்று பைபிள்ல சொல்லி இருக்கிறது, முதலாவது ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் கூட கொடுக்கப்படும். அப்போ எங்கேயோ அவருடைய ராஜ்யத்தை தேடாமல் இருக்கிறோம், ஆகையால் இந்த தேவை சந்திக்கப்படவில்லை, அல்லது அது ஒரு விசுவாச குறைவா இருக்கும். If at all we lack anything in our life, one thing is, as the Bible says, seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. It shall be done like that, or in other words, it is an unbelief that we are not able to get our things. ஆண்டவர் இப்படி தேவைகள் சந்திக்கிறவர், அவர்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தண்ணி வந்துட்டு இருக்கு என்று சொல்லி 10 நாள் காக்க விடவில்லை. அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடியே விசுவாசித்த போது அப்பொழுதே சந்தித்து விட்டார். God did not make the children of Israel to wait, saying water is coming, you have to wait for so many days. He did not say like that. The moment they had their need, God met them. The moment they believed, God met their needs. ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி, ஆதாமை உண்டு பண்ணி உண்டாக்கி அவருக்கு எல்லாம் ரெடிமேட் ஆகி வைத்தார். He made the garden of Eden, he made Adam, and he made every need that was needed for Adam. அந்த ஆட்டுக்கடாவை அந்த புதரில் சிக்க வைத்து அதற்கப்புறம் ஆபிரகாமை அங்க கூப்பிடுகிறார். And he made the ram to get caught in the thickets, and after that he made Abraham to see the ram. மற்ற ஜாதியார் கானான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிணறுகளை தோண்ட வைத்து வீடுகளை கட்ட வைத்து அதற்கு பிறகு அவர்களை உள்ளே பிரவேசிக்க வைக்கிறார். And he made all the other tribes to dig down all the wells, and he made them to sow all the fields, and after that he made the children of Israel to inherit the land.
இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கிறதான வழி, தேவன் சொல்லுகிறார் அதற்கு ஒரு பேர் உண்டு, புதிதும் ஜீவனுமான வழி. And now the way that we are now going in the path, God says that it is a new and a living way. எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். Let's read Hebrews chapter 10 verse 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். புதிதும் ஜீவனுமான மார்க்கம். It is a new and a living way. ஏன் புதிய மார்க்கமாய் இருக்கிறது? Why it is a new way? இதுவரைக்கும் மனுஷர்கள் பிரவேசிக்காத ஒரு மார்க்கம். And this is the way where no man have entered till now. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யூதர்களும், மோசே, தாவீது, ஆபிரகாம் யாரும் இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கவில்லை. Even in the Old Testament saints, Moses, David, and none of them have entered in this way. இயேசு அவருடைய சரீரத்தை கிழித்து இந்த மார்க்கத்தை திறந்தார். Jesus, he tore his flesh apart and body apart and he made this way. ஆகையால் இது புதிய மார்க்கம். And because of that, it is a new way. இரண்டாவது, இது ஜீவனுள்ள மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. Secondly, it is said as a living way. அது அர்த்தம், அந்த வழிக்கே ஜீவன் இருக்கு. The meaning is even that very way has life in it. நம்ம நடந்து போனால் போதும், அங்க அங்கே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். It is enough that we walk in that way, in each and every place needs will be met. நம்ம பவுலில நடக்கிறதை யோசித்து பாருங்க. Consider the way that we walk in our procession. மவுண்ட்ல ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பவனி இருக்கு, சில நேரத்தில் ரெண்டு பவனி இருக்கு. In St. Thomas Mount, every year we have procession, some years we have two processions. ஒவ்வொரு பவனியிலும் போற வழியில வாட்டர் பேக்கெட் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. And in every procession, in the way that the procession is going, we have been giving water packets. நடந்து கொண்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து ஜூஸ் கொடுக்கப்படுகிறது. As we continue to walk and some distance away, we have juices distributed. எல்லாவற்றையும் முடித்து வந்து சேரும்போது ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. And when everything is over and when we come here back and we are being provided. இதுபோல இந்த புதிய மார்க்கத்தில், இது ஜீவனுள்ள மார்க்கம் என்று சொன்னால், நாம் போக நடக்க நடக்க இந்த மார்க்கமே நம்முடைய தேவைகளை ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்றபடி சந்தித்து விடும். So also when we say this as a living way, as we continue to walk, in every way, in every place, we are our needs are met. நாம் ஜெபிக்க கூட தேவையில்லை. It is not needed even for us to pray. இந்த மார்க்கத்தில் நடந்தால் போதும். It is enough that we walk in this way. இந்த ரோட்டுக்கே ஜீவன் உண்டு. இந்த ரோட் நம்முடைய தேவைகளை சந்தித்து வரும். அப்பொழுது this road itself has its life. It is enough that we walk in that road. அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதே, கவலைப்படாதே. ஏனென்றால் நாம் விசுவாசித்தால் போதும், அந்த மார்க்கம் நம்முடைய தேவைகளை சந்திக்கும். And that's the reason God says do not worry and do not worry. It is enough that we walk in that road by faith and our needs will be met. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதிமான் அப்பத்திற்கு இறங்குவதை பிச்சை கேட்டதை நான் கேட்டதை நான் கேள்விப்பட்டதில்லை. Even in the Old Testament the psalmist says I have not seen the righteous person to beg for food. அப்படி ஒருவன் நீதிமானா இருந்தால் அவருடைய பிள்ளைகள் கூட நீதியை விலகி விட்டு விலகினால் கூட அவர்களையும் அந்த நீதிமான் நிமித்தம் அப்பத்துக்கு இறங்கினதில்லை என்று வேதம் சொல்கிறது. And if that be so, the Bible says even his children of the righteous person, even if they do not walk in the righteous way, because of the way of the righteous person, I will meet their needs. இப்படி இருக்கும்போது நாம் வறுமை, பற்றாக்குறை, கடன், இப்படி நாம் சிக்கினால், ஒன்று பைபிள் சொன்னது பொய், அது பொய்யா இருந்தால் கிழித்து விட்டு எழும்பி போய்கொண்டே இருக்கலாம், இல்லை என்றால் நமக்குள்ள ஏதோ அநியாயம் இருக்கிறது. If that be so, all the poverty and all the lackings and all the starvation that we find, if we find that, then all the Bible says it is light and we should tear it apart, or other words, if it is an unbelief that makes us to be like this. இல்லை என்றால் இந்த ஜீவனுள்ள மார்க்கத்தில் நடக்காமல் வேற எங்கேயோ நடந்து செத்து போன ஒரு மார்க்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் அந்த ரோட்டில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை. If that be not so, then we are just walking in another way rather than this living way, and that is the reason our needs are not met. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். A pastor said like this. ஆபிரகாம் தன் மகனை எடுத்து ஆண்டவர் காண்பிக்காத மலைக்கு, 10 மலை தொடர்ச்சி, பல மலை உச்சிகள் இருக்கும், நான் காண்பிக்கும் மலைக்கு நீ போ என்று சொன்னார். அந்த மலைக்கு போகாமல் வேற ஒரு மலைக்கு போயிருந்தால், If at all Abraham did not take his son to the mountain where God said, because it is a mountain reef, if he did not take his son and he had he taken his son to another mountain,
அவன் மகனை பலிபீடத்தில் வைத்தபோது, when he placed his son on the altar, தவறான மலையில் இருக்கிறபடினால் ஆபிரகாமே நிறுத்து என்று சொல்வதற்கு மேல தூதனும் இருக்க மாட்டார். கண்களை ஏறெடுத்து பார்த்தால் புதரில் ஆட்டுக்கடாவும் இருக்காது. When he raised his arm to slay the son, there would not be any voice, Abraham, do not slay his son, he will not find an angel nor a ram that will be caught in a thicket. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதான அந்த மார்க்கத்தில் ஆண்டவர் ஏற்கனவே தூதனை வைத்திருக்கிறார், ஆட்டுக்கடாவையும் வைத்திருக்கிறார். In the way that we have to go, we have to obey, God has already placed an angel as well as the ram on the thicket. ஆகையால் நமக்கு நம்முடைய சரீர வியாதிகள் வராதபடிக்கு, நம் கடனில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நமக்கு பசி வராதபடிக்கு, நம் பிரச்சனைகள் வரும்போது தீர்வு உண்டாகும்படியாக தேவன் நமக்கு பாதை ஃபுல்லா ஆட்களை வைத்திருக்கிறார், தேவைகளை வைத்திருக்கிறார். So God has kept all the needs in this way and all the people so that we might not be entangled in our debts, in our sickness and in all our trials, we should not be entangled. God has kept all these things in the way. இவர்தான் யெகோவா யிரே. And he is Jehovah Jireh. இந்த யெகோவா யிரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். And he, this Jehovah Jireh is a person who meets all our needs. அவர் நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, not only he meets all our earthly needs, அட்வான்ஸாக முன்பாகவே அவர் சொல்லி போய்விட்டார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். And he has already said in advance, and he has said to us, I go to prepare a place for you. அப்போ அந்த வசனத்தை வாசிங்கள், யோவான் 14 அதிகாரம் 2 வசனம். Read that verse in John's Gospel chapter 14 verse 2. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அடுத்த வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சில வீடுகள்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. Some houses they will extend their house. என்ன பிள்ளைக்கு மேரேஜ் நடக்க போகுது, அப்ப இந்த வீட்ல இருக்கணும் என்று சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூம் கட்டுவார்கள். Because the son is going to get married and we need extra rooms, so they will extend their house. இப்ப இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. And Jesus said, in my father's house there are many mansions. இப்ப நான் போறாங்க போறேன். But now I'm going to go there. அங்க போகும்போது உங்களுக்காக நான் ஒரு ரூமை ஒரு வாசஸ்தலத்தை கட்ட போகிறேன். And when I go there, I'm going to prepare a place for you. எங்க? வேர் பிதாவு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆண்டவருடைய ராஜ்யம் என் நித்திய ராஜ்யம் என்று சொல்லும் போது எத்தனை ஆயிர கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. When we say the Father's heaven or Father's kingdom, it is spans so many billions of kilometers and miles. எருசலேம், புதிய எருசலேமுடைய கணக்கு பைபிள்ல அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. The measurement of New Jerusalem, it is said in the Bible. அது கனசதுரம், cube. It is a cube in form. அதுல ஒரு பக்கம் அந்த புதிய எருசலேம் ஒரு கனசதுரமான பட்டணம். அதுக்கு இப்ப சென்னை என்று சொன்னால் நீளம் உண்டு அகலம் உண்டு, ஆனால் புதிய எருசலேமுக்கு உயரமும் உண்டு. That one side of New Jerusalem, when we say Chennai, it has length and breadth, but when we say New Jerusalem, not only it has length and breadth, it also has height. இன்னைக்கு சென்னை பட்டணத்தினுடைய அளவு எடுத்தால் ஒருவேளை ஒரு 60 கிலோமீட்டர் நீளம், 60 கிலோமீட்டர் அகலம் என்று சொல்லலாம். When we say the distance measurement of Chennai, we can say it is 60 by 60. ஆனால் புதிய எருசலேம் எடுத்தால், but when we take New Jerusalem, அதுடைய அகலம் 12,000 கிலோமீட்டர். When its breadth is 12,000 kilometers. அதுடைய நீளம் 12,000 கிலோமீட்டர். Its length is 12,000 kilometers. Sorry, 12,000 furlongs, அது 1500 கிலோமீட்டர். So it is 1500 kilometers. 1500 கிலோமீட்டர் நீளம், 1500 கிலோமீட்டர் அகலம். It is 1500 kilometers length and breadth. அது மட்டுமல்ல, not only that, 1500 கிலோமீட்டர் உயரம். It is also 1500 kilometers in height. யோசித்து பாருங்கள், சென்னை பட்டணத்து இப்படி தான் போக முடியும், புதிய எருசலேம் 1500 கிலோமீட்டர் இப்படி போகலாம்.
Imagine saying, in Chennai you can just go in lengthwise, but in New Jerusalem you should go in heightwise 1500 kilometers. உலகத்திலே பெரிய உயரமான பில்டிங் வளைகுடாவில் இருக்குது, ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தான், இது 1500 கிலோமீட்டர். In the highest place it is in the Gulf countries, it is only 1 kilometer height, but in New Jerusalem it is 1500 kilometers. அது கனசதுரமா இருக்கிறது. It is a cuboid. ஒரு பக்கம், அந்த கனசதுரத்தினுடைய ஒரு பக்கம், புதிய எருசலேமுடைய ஒரு சைடு எடுத்தால் இந்தியாவை விட 21 மடங்கு பெரிய இடம். If you take only one side of New Jerusalem, it is greater than India of 21 times. இதுதான் வரப்போகிறதான நித்தியத்தினுடைய தலைநகரம். And this is the capital city of the coming eternity. அது போக புதிய வானம் புதிய பூமி என்கிற பெரிய பரவலான இடங்கள் உண்டு. And apart from this we have new earth and new heaven which spans so many kilometers. இயேசு சொல்லுகிற இந்த நித்தியத்தில் இருக்கிற இந்த பரவலான இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தார். But Jesus said, in eternity with so great a place, I am going to prepare a place for you. எங்க ஆயத்தப்படுத்த போறார்? Where is he going to prepare a place? அவர் சொல்றார், நான் ஆயத்தப்படுத்தி திருப்பி வருவேன் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. And he says, I will go and prepare a place and I will come again to you and I will take you there. நான் உங்களை கூட்டி கொண்டு போகும்போது என்று சொல்லி நமக்காக அவர் கட்டுகிற அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று அங்க ஒரு பாயிண்ட் சொல்லுகிறார். And after he says that I will take you to there, he says a point that where will our place be. வாசிக்கும் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அந்த வீடு எங்க இருக்க போது? So where is that house? அவர் இருக்கிறார், எங்க இருக்கிறாரோ அங்கதான் வீட கட்டுறார். In the place where he is preparing a place for us. ஏற்கனவே அவர் ஒரு வீட்ல தங்கிட்டு இருக்கிறார். Already he is dwelling in a place. அதை சுற்றி தான் நமக்கு அவர் இடத்தை ஆயத்தப்படுத்துறார். And surrounding that place he is preparing a place for us. புதிய பூமியிலோ புதிய வானத்திலோ எங்கேயோ தூரமான இடத்துல அல்ல, நான் இருக்கிற அதே இடத்தில் நீங்களும் என்றென்றைக்கும் இருக்கும்படியா ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். It is not a new earth, a new heaven or new Jerusalem, but it is a place where I am, there he shall be also. இதுதான் நம்மை நேசிக்கிற யெகோவா இரே நமக்காக சொல்லுகிற வார்த்தை. This is the word that Jehovah Jireh, who loves us, giveth to us. ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடம் எவ்வளவு அழகென்றால், அந்த இடத்தை இந்த பூமியில் இருக்கிற ஒரு கண்ணும் கண்டதில்லை, இந்த இதை வர்ணித்தாலும் ஒரு காதும் இதை பற்றி கேட்டதும் இல்லை, எந்த மனுஷன் யூகித்தாலும் அது மனதில் இதுவரைக்கும் தோன்றவில்லை. The beauty of that place, God says, no man on this earth has never seen it and no man in this earth are even able to describe it. It is incomprehensible to man. ஆண்டவர் அவ்வளவு அழகான ஒரு இடத்தை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். So God has prepared so beautiful a city for us. அதாவது இப்பொழுது நமக்கு அந்த இடத்தை அவர் முழுமையாக காட்டுவார் என்றால், So if at all God will show that place totally to us, இந்த சரீரம் அதை தாங்காது. This body will not able to endure that. அதாவது Fred Hoyle என்று சொல்லி ஒரு விஞ்ஞானி இருந்தார். There was a scientist named Fred Hoyle. அவர் வந்து இந்த சார்லஸ் டார்வின் சொன்ன பரிணாம கொள்கைக்கு விரோதி. And he was just directly resisting the theory of evolution set by Charles Darwin. ஆனால் இவரும் கடவுளை நம்பாதவர். And even he himself did not believe in God. அவர் சொன்ன சார்லஸ் டார்வின் சொன்ன மாதிரி இது நடந்து உலகம் உருவாயிருக்காது, வேற ஒரு கொள்கை அவர் ஏற்படுத்தினார், ஸ்டெடி ஸ்டேட் தியரி. And he invented a theory called steady state theory, saying perhaps this world would not be formed like Charles Darwin said, but it would be formed like this. அவர் ஒரு புக் எழுதினார். And he wrote a book. அதனுடைய பேரை நான் மறந்து விட்டேன். I forgot that name of that book. அதுல பூமியில் உள்ள சில விஞ்ஞானிகள், பிளாக் கிளவுட், கருப்பு மேகம், அந்த கருப்பு மேகம் ஏதோ பேசுது, அது ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுது, அதோட கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுகிறார்கள். And he said in that book called Black Cloud, it seems that Black Cloud, they are speaking of having a communication with that black cloud. அப்போ இங்குள்ள விஞ்ஞானிகள் அந்த பாஷை புரிந்து கொள்ள கருவிகளை ஏற்படுத்துகிறார்கள். And these scientists, they invent all instruments so that they might able to communicate with that black cloud. ஒரு மனுஷனை ஏற்படுத்தி அவருடைய காதுகளில் ஹெட்போன்ஸ் வைத்து தலையோடு கனெக்ஷன் வைத்து அந்த கருப்பு மேகத்தோடு தொடர்பு வைக்கிறார். And finally they made a man and he had headphones and all sensors so that he might able to communicate with that black cloud. அப்பொழுது அந்த மேகம் இவரோடு பேச ஆரம்பித்தது.
பேசுகிறது. And at that time this black cloud was talking to this man. அந்த தொடர்பு கொள்ளுகிற நேரத்தில் இந்த விஞ்ஞானி அந்த காதில் தலையில் அந்த கருவிகளை பொருத்தின அந்த விஞ்ஞானிக்கு பெற்றுக்கொள்ளுகிற தகவலை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவர் செத்து போய்விட்டார். And at that instance when this scientist who was speaking or hearing all the communication that is happening between that cloud and that man, he was not able to withstand all the messages that was spoken and he died and he collapsed. இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த விஞ்ஞானி இந்த கதையை எழுதும்போது அவர் இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன? And this scientist was an atheist who did not believe in God. What is the essence that he was able to say then? ஏதோ ஆகாய மண்டலத்தில் ஒரு சக்தி உண்டு. There is some power in the heavens. ஆனால் நம்மால் அது புரிந்து கொள்ள முடியாது. But we cannot understand that. நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. It is beyond our comprehension. அந்த அறிவை நம்ம போய் அடைய முயற்சி பண்ணா அது நம்மையே கொன்றுவிடும். And if at all we try to comprehend all those things, it will kill us. கருப்பு என்று சொன்னால் அது பிசாசு அல்ல, அறியாமையை காட்டுகிறது. When we say black, it is not devil, it is ignorance. அப்போ அவர்களே அப்படி ஒத்துக்கொள்ளுகிறார்கள். They themselves have accepted this. அந்த தேவனை நாம் போய் சந்திக்க போகிறோம் உண்மையாகவே. And but we are going to meet such a God in a truest sense. ஆனால் இந்த மாம்சத்தில் போய் சந்திக்க முடியாது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிற மாம்சம் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளாது. But we cannot see that God with our flesh, and that's the reason blood the Bible said flesh and blood cannot inherit the kingdom of God. சந்திர மண்டலத்துக்கு போக வேண்டும் என்றாலே நம்முடைய Dress எல்லாம் அதுக்கேற்ற ஹெல்மெட் இருக்கு, Dress இருக்கு, Lead jacket இருக்கு, பெரிய பெரிய ஹெவி அயன் பூட்ஸ் இருக்கு. அப்படி என்றால் பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய உடம்பையே மாற்ற வேண்டும். So if at all if we go to moon, we have all the garments and dress, we have lead jackets and heavy boots, if we need to have all these things to go to moon, then how much more we have a separate garment to go to heaven. அவ்வளவு பயங்கரமான அழகான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். So God is preparing so great and beautiful place for us in heaven. ஒரு நாள் இங்கே இருந்து ஒரு சகோதரன் வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனார். One day a brother from here, he was transferred abroad. அப்போ இங்கே இருந்து போகும்போது பெரிய பெரிய சூட்கேஸ்ல என்னென்னமோலாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். And when he had to travel from here, he packed so many things in big huge suitcases. அப்போ ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த பாஸ்டர் அதை பார்த்து அவர் சிரித்தார். என்ன இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் அங்க கிடைக்கும், விட்டுட்டு போ. And a pastor from abroad, he said to this brother saying, why are you packing all these things, everything you need it will be available there. அப்போ அது போலதான் பரலோகத்திற்கு நாம் எதையும் கொண்டு போக வேண்டியதில்லை, எல்லாமே நமக்கு அங்க ஆயத்தமா இருக்கு. So it is like this, when we go to heaven we need not take everything from here, everything shall be prepared and available in heaven. பரலோகம் என்று சொல்லும்போது, புதிய எருசலேம் சியோன் என்று சொல்லும்போது அவ்வளவு அழகான இடம், ஆனால் போகிற பாதை தான் கஷ்டம், சவால் நிறைந்தது. So when we say heaven and new Jerusalem, it is so beautiful a place, but the way that we are going to traverse, it is so difficult. ஆகையால் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறாரே யெகோவா, இரே கண்ணால் பார்க்க முடியாத யூகிக்க முடியாத அழகான இடம், அந்த தேவன் நம்மை அங்கே கொண்டு போகும் படியாக நம்முடைய பாதைக்கும் அவர் யெகோவா இரேயா இருக்கிறார். So our Jehovah Jireh, who has prepared a place that is invisible, that is beyond our comprehension, so beautiful a place, he is also preparing this way so that we might go in that way and reach that place. நமக்கு எல்லாருக்கும் பிசாசை பற்றி தெரியும். We all very well know about the devil. உண்மை சொல்ல போனால் சில நேரங்களில் கடவுளை பார்க்கலாம் பிசாசு நல்லா தெரியும். But in honestly speaking, more than we know about our God, we know about the devil more. இந்த பிசாசு எப்படி வந்தான்? Do you know how this devil came? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பத்தில் இந்த பிசாசு கூட்டம் எல்லாம் நல்ல தூதர்களா இருந்தார்கள். The scripture says in the beginning all this host of the devil, they were very good angels. இப்படி ஆண்டவர் நமக்காக கட்ட போகிற அந்த அழகான வாசஸ்தலத்தினுடைய பிளானை பிசாசுக்கு, அத பிசாசாய் தூதனாய் இருந்த, ஆரம்பத்தில் தூதனாய் இருந்ததான அந்த ஆவிக்கு ஆண்டவர் காட்டினார். So all the beautiful place the Lord is preparing and the plan that the God had, this devil which was angels in those days, he was able to see that plan. And the plan arindapodu, when he understood that plan, Lucifer odu kuda sila thoodargal edirthargal,
எப்படி அவ்வளவு அழகான இடம் மனுஷனுக்கா? நான் ஏறுவேன், நான் வானத்தில் ஏறுவேன், நான் எல்லா நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவேன், நான் அந்த சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொல்லி தள்ளப்பட்டான். அவன் தான் பிசாசாய் மாறினான். Along with Lucifer there were so many hosts of angels, they resisted against God. So why is so beautiful a place that is prepared for man? He said, I will go up there and I will place my throne and I will go to the stars. And when he thought like that, he was cast down and fallen. இப்போ நாம் அந்த இடத்துக்கு போய் கொண்டே இருக்கிறோம். But now we are going to that place. போன ஞாயிற்றுக்கிழமை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊருக்கு பக்கத்தில் நாம் வந்துவிட்டோம். More than the previous Sunday, we are yet closer to that place now. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பக்கத்தில் போக போகிறோம். The next Sunday, we are going to go yet closer to that. சீக்கிரமா ஒரு நாளில் நாம் உள்ளே பிரவேசிக்க போகிறோம். And soon we are going to enter into that place. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த பொறாமை பிடித்த வேண்டும் என்று வந்த அந்த இடத்தை பறிக்க முயற்சி செய்த விழுந்து போன தூதர்கள் பிசாசுகள் நம்முடைய பாதையில் குறுக்கிட்டு நம்மை போக விடாது. But the problem is this envious angels of God which was fallen and become devil, it will always try to hinder the way that we are going. நாம் மீட்டிங் நடத்துறோம் பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியா நூற்றுக்கணக்கான தூதர்கள் இங்க இருக்கிறார்கள், அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பிசாசும் இங்க இருக்கு. This meeting that we are doing now, there are so many hundreds of angels that is invisible to our eyes, and so also the devils also are here. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. They will not be just spectators. எங்கயாவது உள்ள போய் ஒருவரை தாக்கணும்னு அதை ட்ரை பண்ணோம், தூதர்கள் போய் தடுக்கும். இப்படி யுத்தம் நடந்துட்டே இருக்கு ஆகாய மண்டலத்துல. நம்ம நிம்மதியா கூட்டம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். And in the heavenly realm, we find always this battle against the devil and the angels, so that the devil will try to provoke a person and this angel will resist that, so there is continuous battle like this. வான மண்டலங்கள்ல நம் கூட்டத்து நிமித்தம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இங்க வந்து நிம்மதியா நம்ம பைபிள் படிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், கையை தட்டுறோம், பாடுறோம், சாட்சி சொல்றோம், தூங்குறோம். In that high places, on behalf of us, there are so many battles that is going on, but we are just singing the song, we are hearing the sermon, we are clapping our hands, at the same time we are also sleeping. அப்போ அந்த வல்லமைகள் நம்மை தடை செய்கிற நேரத்தில் நாம் அந்த தடைகள் மத்தியில் முன்னேற பழக வேண்டும். So when all such powers it is trying to hinder us, then we should be exercised so that we might resist all those hindrances. இந்த வல்லமைகள் என்ன செய்யும் தெரியுமா? அதை நாம எப்படி தடை செய்யும் தெரியுமா? நாம் போகிறதான அந்த இடத்திற்கு போக கூடாதபடிக்கு நம்மை தகுதியற்றவர்களாக மாற்ற முயற்சி பண்ணும். And what all these powers will do, they will somehow try to stop us and bring all those hindrances so that we might become illegible or we not be eligible for that. கோடி 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 கணக்கான ஜனங்கள் இருக்கிறதான அந்த ராஜ்யத்துல நாம் போகிற இடம் கேபிட்டல் தலைநகரம், அங்கதான் ராஜாக்கள் வாசம் செய்யும் இடம். When that place is a habitation of billions of angels, but the place where we are going to go is the capital city of that place. நாம் போகிற இடம் ஏதோ பரலோகம் அல்ல, ஏதோ ஒரு மூலை அல்ல, ஜெயாளிகள் இருக்கிற இடம். The place where we are going to go is not some other corner or some other place, but it is a place where all the victors are there. நமக்கு கிடைக்க போகிறது ஆசனங்கள் அல்ல, சிங்காசனம். And where we are going to go, it is not seats, but they are thrones to us. இயேசு சொல்லுகிறார், நான் உட்கார்கிற அதே சிங்காசனத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். Jesus said, the very place or the very throne that I am seated, I will also make you to be seated. முழு நித்தியத்தினுடைய ஆட்சியில் நாம் இருக்க போகிறோம். So the whole reign of in eternity we are going to be there. அப்படி என்றால் போகிற பாதையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். If that be so, the way that we are going, we should get the victory in that way. எந்த சவால் வந்தாலும் அதை சந்தித்து நாம் முன்னேற வேண்டும். Whatever be the challenge that we encounter, we should meet that and we should get the victory. இந்த பாதையில் வருகிறதான தவறான இன்பங்கள் உண்டு, தவறான துன்பங்கள் உண்டு. In this path there are so many evil joy
evil sorrows as well. இன்பங்களினால் தவறாக நம் பாதை விட்டு ஈர்க்கப்படக்கூடாது, துன்பங்களினால் நம் பாதை விட்டு தள்ளப்படக்கூடாது. Because of all the joys we should not go astray, and because of all the sorrows we should not be cast out. ஆகையால் எப்படி இந்த ராட்சதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பயணத்தில் நடந்து நடந்து கானான் கிட்ட வரும்போது பெரிய பெரிய மனுஷர்கள் குறுக்கிட்டார்கள், நீ வர முடியாது. As the children of Israel, they were traversing this path towards the land of Canaan, as the giants, they came in between them and they said, how can you ever enter into the land of Canaan? And they hindered them. இதே போல இயேசுவின் ராஜ்யம் கிட்ட வரும்போது, இயேசுவின் வருகை கிட்ட வரும்போது, புதிய எருசலேமுடைய வேலை முடிய போகிறது, கிட்ட வரும்போது யுத்தங்கள் பெருகும். So also the coming of the Lord is very nigh, and we are going to go to the kingdom of heaven very nigh. So when all the spirits, they will try to stop us. யுத்தங்கள் பெருகும். And the battle will be on the increase. இந்த ஆவிகள் நம்மை விடாதபடிக்கு எப்படியாவது தள்ள வேண்டும் என்று பொறாமைப்படுத்த ஆவிகள் இரவும் பகலும் தந்திரமாக கிரியை செய்யும். And all these envious spirits, they will strive against us day and night somehow to stop us. நாம் சோர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே இருக்க பழக வேண்டும். So we should never get fainted, and we should try continually run our race. இதற்காக ஆண்டவர் நம்முடைய பைபிளில் அடிப்படையில் இரண்டு காரியங்களை வைத்திருக்கிறார். Basically God has kept in the Bible two things for us. ஒன்று, கீழ்ப்படிய கர்த்தர் கை கொள்ளும்படியாக கட்டளைகளை வைத்திருக்கிறார். He has kept us all the commandments so that we might obey them and hearken to them. சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து நம்மை ஏமாற்ற முயற்சி செய்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதை கேளு, இப்படி செய், இப்படி செய், இப்படி செய். இதை நாம் கீழ்ப்படியும் போது நாம் அந்த சத்துருக்களை தாண்டி போகலாம். So when the adversary tries to stop us and deceive us and hinder us, God says you should do like this and you should give heed to this, and when we obey to all those commandments, then we can overcome that adversary. ஒன்று, நாம் கைக்கொள்ள வேண்டிய கற்பனைகள். One thing that we have the commandments that we need to keep. இரண்டாவது, secondly, இந்த யுத்தத்தில் நம்மை எதிர்க்கிற வல்லமைகள் நம்மை விட பலத்த வல்லமைகள் இருக்கிறபடினால் நாம் ஈஸியாக காயப்படலாம், தோல்வி அடையலாம், பின்வாங்கலாம், சோர்ந்து போகலாம். So because all the powers that resist against us, they are more powerful than us, and because of that we might be get hurt, and we might meet all our failures, and we might also get discouraged. அப்படிப்பட்ட நேரத்தில் இதே பைபிளில் விசுவாசிக்க கூடிய வாக்குத்தத்தங்களை தேவன் தருகிறார். In that time, in that instance, there are so many promises in that same Bible, so that we might claim that promises. இரண்டு காரியங்கள், there are two things. கீழ்ப்படிய வேண்டியதான கட்டளைகள், இரண்டாவது விசுவாசிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்கள். Firstly, the commandments that we need to obey, and secondly, the promises that we have to claim by faith. இப்பொழுது எபிரேயர் 3 அதிகாரத்திற்கு வருவோமாக. So now let us come back to Hebrews chapter 3. இங்கே கீழ்ப்படுதலை பற்றி விசுவாசத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in this chapter both about obedience as well as the faith. 7-8 வசனங்களை வாசியுங்கள். Let's read verse 7 and 8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. அதன் அர்த்தம், உடனே கீழ்ப்படிங்க, இன்றைக்கே கீழ்ப்படிங்க. Today if you will hear his voice, harden not your hearts. The meaning is, if at all if you happen to hear his voice, immediately even today obey to him. மூன்று முறை அவர் சொல்கிறார், 7 வசனத்தில், அதற்கு பிறகு 13 வசனத்தில், அதற்கு பிறகு 15 வசனத்தில், இன்றைக்கு. அதன் அர்த்தம், தாமதம் பண்ணாதே, உடனே கீழ்ப்படி. And he says in 3 times, 7, 11 and 15, he says today, the meaning is you should not procrastinate. ஒரு இடத்தில் ஒரு சின்ன பையன் விளையாடி கொண்டிருந்தான் ஒரு புதர் பக்கத்தில். And at one place a little boy was playing. திடீரென்று அப்பா வீட்டிலிருந்து கூப்பிட்டார். And while he was playing behind the bush, suddenly his father called to him. ஏய், அப்படியே நில்லு. He said, stop there. அப்படியே நின்று விட்டான். And he stopped there. இப்போது எழும்பி நில்லு. He said, stand up. இப்போ இடது பக்கம் போ.
Turn to the left. வலது பக்கம் போ. Turn to the right. குனிஞ்சு மெதுவா முன்னாடி வா. You stoop down and come forward slowly. அப்பா சொல்ல சொல்ல உடனே உடனே கீழ்ப்படிஞ்சான். And as the father instructed the son, he implicitly obeyed. முன்னாடி கொஞ்ச தூரம் வந்த பிறகு அப்பா சொன்னார், பின்னாடி பாரு. And after he came forward, he said to the son, look behind. அந்த புதரில் ஒரு பாம்பு நின்னுட்டு இருந்து. And in that bush there was a snake. அப்பா இவன் வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருந்தா அதுக்குள்ள கொத்தி இருக்கும். And if at all he had not obeyed and he had asked questions, why and why, what is this, immediately that serpent would have stuck him. இன்றைக்கு கீழ்ப்படி தாமதம் பண்ணாது. So likewise the Lord says, even today obey. அப்ப உடனே நம்ம சில காரியங்களை செய்யாவிட்டால் அது அதுக்கப்புறம் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த வேகம், அந்த கீழ்ப்படுதல், அந்த ஆண்டவர் பேசின வார்த்தை நம்முடைய நினைவில் இருந்து வாடி போய்விடும், கீழ்ப்படிய வேண்டிய சிந்தையும் போய்விடும். And if we do not obey instantly to all the words that the Lord is speaking, then we will lose all that mind and everything, it will fade away from our mind, so that we do not obey. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். I think that I have already said this. ஒரு வீட்டில் ஒரு தரிசனத்தை கண்டார்கள். In one house they had ஒரு சொப்பனம். ஒரு சொப்பனத்தில் டிவி மேல ஒரு பெரிய பச்சை பாம்பு நிக்குது. And in one of the dreams they saw on the top of a television there was a great snake. அப்ப உடனே அந்த எழும்பினோடனே நம்ம டிவி எடுத்து போடணும் என்று சொன்னார். And immediately when they woke up they said we should remove this TV from our house. அப்ப அவங்க அது என்ன ரேட்டுக்கு விற்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள நாலஞ்சு நாள் ஆகிவிட்டது. And while they were just thinking to what price we can sell it, to whom can we give it, it almost took 5 days. ஆனால் இப்பொழுது அந்த சொப்பனத்தை கண்டு 5 வருஷம் ஆகுது, டிவி அதே வீட்டில் தான் இருக்கு. But now after they saw the dream it has been 5 years but still the TV is there. அது போல கர்த்தர் சொன்னால் உடனே கீழ்ப்படினோ, இல்லைனால் இல்லை என்றால் பிசாசு குறுக்கிடுவான். So when the Lord speaks to us we should obey immediately, if that not so then the devil might deceive us. ஆகையால் இந்த அதிகாரத்தில் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுடைய செவிகளை திறப்பார் என்றால், இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கே செவி கொடுங்கள், கடினப்படுத்தாதீர்கள். So in these verses the Lord says, if you happen to hear the voice of the Lord, open your ears and even today do not harden your hearts, obey. இரண்டாவது, secondly, 11ஆம் வசனம் வாசி. When you read verse 11, என்னுடைய இளைப்பார்களில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய இளைப்பார்கள், அதுதான் கானான் தேசம், இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவருடைய கோபத்தில் ஆணையிட்டார். And he said, I swear in my wrath, they shall not enter my rest, that is the land of Canaan. நல்லா கவனியுங்க. Consider it carefully. கண்டிப்பா உன்னை கொண்டு போவேன் என்று பைபிளில் ப்ராமிஸ் இருக்கு, கண்டிப்பா உன்னை கொண்டு போக மாட்டேன் என்று ப்ராமிஸ் இருக்கு. Both the promises are there, surely I will take you there and also surely I will not take you there. இரண்டாவது தீமையான promise தான் நான் கோபத்துல சொல்ற promise-ஆ சொல்றேன், நீங்க போக மாட்டீங்க பரலோகத்துக்கு, ஆண்டவரே சொல்றாரு. அதுக்கு அப்புறம் யார்கிட்ட ஜெபிக்க முடியும்? And the second thing is so tight, it says surely I will not, promise says I will not take you to heaven, if that be so to whom can we pray? 18th வசனம் வாசிங்க. Read verse 18. பின்னும் என்னுடைய இளைப்பார்களில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அடுத்த வசனம், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று, கீழ்ப்படியாமையினாலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. And because of their unbelief they were not able to enter in, and also because they believe they did not obey they were not able to enter in. இந்த இரண்டு காரியங்கள் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். And these two things only God expects from us. கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். We need to obey and we need to believe. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார் என்றால், ராத்திரியில் ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசுவார் என்றால், அடுத்த நாளே அதற்கேற்ற பிரதிஷ்டைகளை ஸ்டெப் எடுக்க வேண்டும். If at all God would speak to us through the sermon, or even tonight if he speaks to us through a dream, we should the next day itself we need to make consecrations pertaining to that. கொஞ்சம் தாமதம் செய்தால் பின்மாற்றம் வரும். Even if we delay a little then there will be a slide. அடுத்தது, nextly, இந்த விசுவாசிக்கிற காரியத்திலே
in the terms of believing. இந்த போகுற நாம் போகுற இந்த பாதையில மோட்ச பயணத்தில் in the way of this pilgrim in the way of the heaven. நாம் போகுறதான இந்த இடமானது சத்துருக்கள் நிரம்பிய இடம். The way that we are going, it is all filled with all our enemies. நாம் சந்திக்கிற சத்துருக்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் சந்திக்காத சத்துருக்கள். And the enemies that we are going to encounter, they are not the enemies that are not met by the other Christians. அப்போ நாம் அதிகமாக விசுவாசத்தை அந்த நேரத்தில் பழக வேண்டும். பயப்படக் கூடாது. So in that time we need to exercise our faith more. We should not fear. சூழ்நிலைகள் விபரீதமா இருக்கும்போது சோர்வடைய செய்ய பயமுறுத்த கூடிய சூழ்நிலைகளா இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை விசுவாசிக்க பழக வேண்டும். When all the situations are contrary to us, they are unfavorable to us, we need to exercise ourselves in believing the promises of God that he has given. இந்த தேவன் பைபிளில் எழுதி இருக்கிறதான கட்டளைகள், நாம் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகள், விசுவாசிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்களை பற்றி, அதை நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் சில காரியங்களை இப்பொழுது முடிவாக சொல்ல விரும்புகிறேன். I need to finally say all these things, that all the promises that God has given, how we should obey and how we should claim that. இப்பொழுது மறுபடியும் மூல வசனத்தை, முதலாவது வசனத்தை வாசிப்போம். So once again let us read the key verse. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For us a name is given. பரிசுத்த சகோதரரே. We are holy brethren. Brothers and sisters in சேர்த்து சகோதரரே என்று அழைக்கப்படுகிறோம். It joins both all the sisters and brothers saying holy brethren. பரிசுத்த சகோதரர் என்று அழைக்கப்படுகிறோம். We are called holy brethren. அப்ப நாம் எல்லாரும் ஒரு பரிசுத்த உறவினால் கட்டப்பட்டிருக்கிறோம். So we are all united with a holy relationship. அந்த பரிசுத்த கட்டு நிமித்தம் நாம் எல்லாரும் ஒன்றாக மோட்சத்துக்கு, புதிய எருசலேமுக்கு, ஜெயாளிகளுடைய இடத்திற்கு, சிங்காசனத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். With that holy binding we all together we are going to that holy that place New Jerusalem and to the throne. பரம அழைப்பின் பங்காளிகளே, he says partakers of the heavenly calling. நாம் எல்லாரும் பரம அழைப்பு பெற்றவர்கள். நாம் இங்கே வந்தது ஆண்டு நம்முடைய வியாதிகளை சுகமாக்க அதெல்லாம் யெகோவாயிரே பார்த்து கொள்வார். நம்முடைய அழைப்பு அங்கே போக வேண்டும், சிங்காசனத்துக்கு போக வேண்டும். We all come, it is not only for God healing our sickness and disease, these are all Jehovah Jireh will take care, but our calling is that we might have a heavenly calling that we should inherit the throne. And the singhasanathukku pudhiya erusalemukku sionukku pogurom endru marandu vittu நாம் இங்கு உட்கார்ந்தால் தானா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வேகம் குறைந்து விடும். And if at all if we forget that we have been called to inherit that heavenly throne Zion and New Jerusalem, and if we forget that and we sit here, we will be deceived. 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக்ஸ் போட்டி நடக்கிறது. And once in 4 years we have the Olympics. அதுல இந்த ஓட்ட வீரர்கள் அவர்கள் அந்த 4 வருஷத்தின் முடிவில் ஒரு ஒரு 10 செகண்ட் தான் ஓடுவார்கள். அந்த 10 செகண்டுக்கா 4 வருஷம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. And all the athletes that compete in these competitions and for 4 years they will run only for 10 seconds, and at the end of 10 seconds if at all they should receive that medal, they have to strive for all these 4 years. அதாவது 4 வருஷம் அல்ல, சிறு பிராயத்திலிருந்தே இதை மனதில் வைத்து வைத்து நான் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று அவருடைய சரீரத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். And not only for all these 4 years, right from their childhood they will have this aim to get somehow get the victory, and they will bring all their body into subjection and bring into control so that somehow they might attain the goal. ஒருவேளை ஒரு வருஷத்தில் அவர்கள் தோற்று போனாலும் 4 வருஷம் கழித்து அடுத்த போட்டி இருக்கிறது, அதில் பங்கெடுக்கலாம். Perhaps if at all they lose and that goal in that 4 years, they have to go the next 4 years. நமக்கு ஒரே ரேஸ் தான். But we have only one race. அது ஜெயிக்கவிட்டால் அடுத்த 4 வருஷம் பொறுத்து இன்னொரு ரேஸ் இருக்கு. அது வந்து குறைவானவர்கள், 3.5 வருஷம் பொறுத்து.
And the next stage, if at all, if we think, then it is only the tribulation period, that is 3.5 years. அது வந்து first race கிடையாது, அது அடுத்த group, அதுக்கு இன்னும் இடந்தான் கிடைக்கும். That is not the first race, it belongs to the other group. ஆகையால் நாம் பரிசுத்த சகோதரர்கள் பரம அழைப்பின் பங்காளிகள் என்று அறிந்து உட்கார வேண்டும், கையை தட்ட வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும், சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வர வேண்டும். So considering that we are holy brethren, partakers of the heavenly calling, we should seat here and clap our hands and sing, and we should also come for the cleansing meeting. இப்படிப்பட்டதான சகோதரர்களே பரம அழைப்பை பெற்றவர்களை பார்த்து இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Looking unto this holy brethren who are partakers of the heavenly calling, what does this verse say? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரையும் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவே கவனியுங்கள். Consider the apostle and the high priest of our profession, Christ Jesus. அப்போ தமிழில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. In Tamil it is in a different way. ஆங்கிலத்தில் எப்படி என்றால், but in English how it is, profession, confession, ரெண்டு முறை அர்த்தம் உடையதுதான், அறிக்கை பண்ணுகிறது தான். And both profession and confession, it has the same meaning of confessing. நாம் அறிக்கையிடுகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லாமல், not only it says Christ Jesus who profess. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்கிற, நாம் எதை அறிக்கையிடுகிறோமோ அதற்கு அப்போஸ்தலனாய் இருக்கிற பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. And in English it is said to whom we are professing or confessing. What? நாம் எதை அறிக்கையிடுகிறோமோ அதற்கு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். What we are trying to confess, to that confession, Christ Jesus, he is an apostle and a high priest. இதை இப்பொழுது சற்று விவரிக்க முயற்சி செய்கிறேன். And I will try to explain it in a detailed way. அந்த முதலாம் அதிகாரத்தில் நாம் அறிக்கை இடுகிற என்கிறதான அந்த வார்த்தையுடைய கிரேக்க பதம் என்னவென்றால், the Greek term for that word profession, homologos, அதனுடைய வார்த்தை, it means homologos. அறிக்கை என்கிறதான அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து எபிரிய பாஷையில homologos. The term confession in the Hebrew language, it is called homologos. Homo என்றால் ஒரே, the same. When we say homo, it means the same. Logos என்று சொன்னால் வார்த்தை. When we say logos, it means the word. அப்போ அறிக்கை பண்ணுகிற அந்த confession என்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில் பார்த்தால் ஒரே வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the word confession in the Greek term, it is called the same word. அப்போ நாம் ஏதோ ஒரே வார்த்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது போல அங்கே வெளிப்படுகிறது. So it reveals that we need to confess the same word. அது என்ன ஒரே வார்த்தை? So what is that same word? அது ஒரே வார்த்தையில அதே வார்த்தை, அந்த அர்த்தத்தில் அதே வார்த்தை. It means the same word. அப்போ என்ன அதே வார்த்தை? What is that same word? அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? பரலோகம் உச்சரிக்கிற அதே வார்த்தையை நாம் இந்த பூமியில் உச்சரிக்க வேண்டும். The meaning is the same word that heaven speaks, we also should speak in this earth. அப்போ பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள் பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தைகள். And all the commandments that is given in the Bible, it is all the words that proceeded out of heaven. நீ பொய் சொல்லாதே. You should not lie. நீ உண்மை சொல்லு. You should speak the truth. ஒரு முறை ஒரு சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ச்சுக்கு வர்றது பிடிக்காது. For once a sister, her husband, he did not like her to go to the church. அப்போ அவர் ரோமன் கேத்தலிக், அந்த சிஸ்டர் வந்து நம்ம சிபிஎம் சபைக்கு வருவார். And the husband was a Roman Catholic and this sister, she was in our fellowship. ஒரு நாள் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வராதனால அவங்க இங்க வந்துட்டு நம்ம கூட இருந்துட்டு சர்வீஸ் முடிச்சிட்டு போனாங்க. And because she did not visit the church for so many days, she came one day and she stayed back, and after all the meeting she went back. அப்ப அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் கேட்பாங்க எங்கே போனேன், நான் போய் சொல்லட்டுமா? And this sister asked, surely my husband will ask me, where were you all these days, should I speak the truth or a lie? அப்போ நானும் கூட இருக்கிற பெரியக்காவும் சொன்னோம், உண்மை சொல்லிடு. And myself and all the elder sister was with me, we said you should speak the truth. அதே போல அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள். And as it is, she spoke the truth.
அடுத்த வாரம் ரெண்டு வாரம் கழித்து அந்த ஹஸ்பண்டும் சேர்ந்து நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. And after 2 weeks she along with her husband they both came to the church. அதுவரைக்கும் அவர் வெறுத்தார், ஆனா இது முறை வந்து ஜெபித்து போய்விட்டார். And till then he hated this fellowship, but now he came along with his wife and he prayed and he went. அப்ப பரலோகம் சொல்லுகிறது, நீ போய் சொல்லாமல் இருப்பாயாக. So heaven says thou shalt not lie. அறிக்கை ஹோமோலோகாஸ் என்று சொன்னால் அதே நீயும் திருப்பி சொல்லு. So when we say confession, this homologous, you should say the same word. அப்போ பரலோகம் சொல்லுகிற நீ போய் சொல்லாமல் இருப்பாயாக, நான் சொல்ல வேண்டும் நான் போய் சொல்லாமல் இருப்பேனாக. So when heaven says thou shalt not lie, we also should say in the same statement, I should not lie. அதுதான் ஹோமோலோகாஸ். That is homologous. பரலோகம் சொல்லுகிற அதே வார்த்தை நாம் திருப்பி சொல்ல பழக வேண்டும், அதுதான் அறிக்கை. So the same word that heaven says, we also should say the same word, that is confession. பைபிள்ல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால், So the scripture, if at all the Lord has given you a promise, adhe thirupi thirupi solla panna solla venum, adhu than arikai. Again and again we should repeat the same promise, that is called confession. Appo nam arikai nam edhe arikai seigiramo adarku yesu apostolana irukkarara அதற்கு பிறகு பிரதான ஆசாரியனா இருக்கிறார். So whatever we confess or profess to that confession, Jesus Christ is an apostle and an high priest. அப்போஸ்தலன் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of apostle? A delegate. அனுப்பப்பட்டவர். He is delegated or he is sent. அனுப்பப்பட்டவர். He is sent. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதற்காக இவர் அனுப்பப்பட்டவர். So this verse says, to what we confess, to that confession he is sent. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்முடைய ஆண்டவர் யெகோவா இரே. So understand carefully, our God is Jehovah Jireh. நாம் இந்த பாதையில் போகும்போது நம்மை சோர்ந்து போக செய்ய நம்முடைய தரிசனத்தை கெடுக்க எத்தனையோ வல்லமைகள் குறுக்கிடும். So when we walk in this path, so somehow to discourage us, to make us fainted, there are so many powers that will work against us. சமீபத்தில் நம்முடைய சபை மவுண்ட் சபையில் வேற ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி இப்படி சொன்னார். Recently a believer from the other faith home, he said like this. புதிய எருசலேம் சியோன்ல என்னால போக முடியாது, எங்கேயாவது ஒரு மூலையில இருந்தா போதும். புதிய பூமியில எங்கேயாவது மூலையில இருந்தா போதும். I cannot go to New Jerusalem or Zion. Somehow, if at all I could go to some corner on the new earth, it is enough. இப்படி சொன்னாலே அந்த கிரீடம் போயிடுச்சு. இது ஜெயாலிகள் போகிற பாதையில பேசுற பேச்சு இல்லை, இது வேற எங்கேயோ டைரக்ஷன் மாறி போய்விட்டது. The moment that we say that we lose our crown, it is not the words that a victor or a overcomer should speak. இப்படிப்பட்ட நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகள் வருகிற நேரத்தில் தான் கர்த்தர் அவருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அனுப்புகிறார். So when all this negative words and negative terms comes against us, Jesus Christ, he as the apostle and high priest, he is giving all these words to us. நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல திடீர் ஒரு பாட்டினுடைய வரி நம்மை தொடுகிறது, ஒரு தீர்க்கதரிசனம் வந்து நம்மை தொடுகிறது. So as we are seated fainted and discouraged, suddenly a word from the song or a prophecy comes to us. அந்த அர்த்தம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை அப்போஸ்தலன் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அதை நம்ம கையில கொடுக்கிறார். The meaning is when all the words of heaven, this apostle that is sent, Jesus Christ, he is giving that same word to us. ஒன்று நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி என்று அவர் கட்டளையை கொடுப்பார், இல்லை என்றால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை நீ விசுவாசி என்று வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். One he gives, he says to us, the words that I give unto you, you should obey. And the other thing is, the words that I give to you, you should believe. யோசித்து பாருங்க, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல எலியாவுக்கு காக்காவை அனுப்புறார், நமக்கு இயேசுவே வருகிறார். Imagine when Elijah was in need of food, he sent crows, ravens to him, but when we are discouraged and in our need, he sends Jesus to us. நான் அப்போஸ்தலன், நான் பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன், இந்த வார்த்தை உனக்குரியது என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணும்படி ஒரு வார்த்தை அவர் நமக்கு தருகிறார். He is giving us a word, I am an apostle, I am sent
from the Father and he is saying so, he gives that word to us. அப்ப அந்த வார்த்தை நாம் கேட்கும்போது, so when we hear that word, அது நேர காதுகள் வராது. சில நேரத்துல அது இப்படி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்துல இருந்து வரும், ஒரு சொப்பனமாய் வரும், ஒரு தீர்க்க தரிசனமாய் வரும், ஒரு சாட்சியில இருந்து வரும். And it will not come directly like a word, but it will come as a sermon or as an or in a dream or a vision or in a prophecy. நன்றாய் புரிந்துகொள்ள அந்த வார்த்தை எப்படி வந்தாலும் அது அப்போஸ்தலன் இயேசு அனுப்புகிற வார்த்தை. Understand it clearly, whatever word, in whatever way that word comes, it comes through the apostle Jesus Christ. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தை நமக்கு தரும்போது, so when God gives that word to us, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற ஒரு வார்த்தை இருக்கட்டும். So let us take a word, he that toucheth you toucheth the apple of my eye. இப்போது அந்த வார்த்தை நாம் பெற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? So when what we should do, who will have received that word, homologos, அதே வார்த்தை நாம் திருப்பி அறிக்கை பண்ண வேண்டும். We as homologos, we should confess the same statement of the word again. ஆபத்தான சூழ்நிலை சிக்கிக் கொண்டிருக்கலாம். We might be in a very terrible situation. நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு பயங்கரமான ஒரு சேதம் வரக்கூடிய ஒரு மிரட்டல் நமக்கு வந்திருக்கலாம். Perhaps we might receive a threatening in the next Monday. We are going to have a terrible and a dangerous way. இந்த வாரம் கோர்ட்டில் போய் ஆஜராக வேண்டும் என்ற நோட்டீஸ் வந்திருக்கிறது. Perhaps we might receive a notice that we have to summon to the court the next day. திடீரென்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். Suddenly we receive a word, all the tongue that riseth against you, you shall judge them. உடனே நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? Immediately what we should do, அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல வேண்டும். அதே வார்த்தை, homologos, அறிக்கை. And we should repeat that same word, homologos. We should confess that word again. இதை திருப்பி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? So when we repeat that same word, what will happen? அந்த வார்த்தையை கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைத்தாரே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று அந்த அப்போஸ்தலன் இயேசு என்ன செய்வார் தெரியுமா? Do you know what that apostle Jesus Christ, who took the word and he has brought us to that word to us, what will we do? Who said, he that toucheth you toucheth the apple of my eye. நாம் அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்ட ஆமென் என்று சொல்லி, என்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று திருப்பி சொல்லும்போது, so when we also receive that word and we say, repeated saying, he that toucheth me toucheth the apple of the Lord's eye. விரோதமாக குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் என்று அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்லும்போது, so when we repeat that word, all the tongue that come against me, I shall judge them. When we repeat that same word, எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்தது போல, as we read in Hebrews chapter 3 verse 1, அப்போஸ்தலனாகிய இயேசு இப்பொழுது பிரதான ஆசாரியனாக மாறி நாம் அறிக்கை பண்ற அந்த வார்த்தை அவர் கையில் எடுத்து பிதா கிட்ட போய், இப்பொழுது பிரதான ஆசாரியன், ஆண்டவரே அவர்கள் அதே வார்த்தையை திருப்பி சொல்லிவிட்டார்கள், அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று அவர் அப்போஸ்தலனாய் போய் பரிந்து பேசுவார். Jesus was an apostle, he brought that word to us. Now he as an high priest, he will take the same word that we have confessed and he will take it to the Father and said, Father, they have confessed the same word as thou hast sent, please accomplish all the things that thou hast spoken unto them. Hallelujah. அப்ப பரலோகத்தில் ஆண்டவர் நம்ம ஃபைல்ல சைன் போடுவார், அவருடைய காரியத்தை நீ வாய்க்க பண்ண, அவர் விசுவாசத்தை அறிக்கை பண்ண முடியால் அவருடைய விசுவாசத்தின்படி அவனுக்காக கடவுது. So in heaven Jesus will sign that file saying that the same word that you have sent, he has confessed the same word, accomplish and fulfill all the word that I was spoken. சிலரை நான் பார்த்திருக்கிறேன், some people I have seen, அவங்க கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சூழ்நிலையை பற்றி. They used to complain about their situations. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை வரும். As they speak, a word will come. அப்ப அந்த வார்த்தை சொல்லுவேன், I will speak that word to them. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. அது ஒரு கட்டளையா இருக்கலாம், ஒரு வாக்குத்தத்தமா இருக்கலாம். I will say, do like this and do like that. Perhaps it might be a commandment or a promise. இப்படி சொன்ன பிறகு அவங்க கம்ப்ளைண்ட திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க, volume 2. And after I have said this, they will continue volume 2, still complaining. என்ன அர்த்தம்?
இந்த ஹோமோலோகாஸ் அவர்களே இந்த தேவனிடத்தில் அந்த வார்த்தை வந்தது, அதை எடுத்து அறிக்கை பண்றதை விட்டுட்டு கம்ப்ளைன்ட் தான் மண்டல உட்கார்ந்துட்டு இருக்கு. The meaning is the homologous, rather than confessing the same word that is being given to them, they all they can do is complain again. அப்ப ஆண்டவர் அப்போஸ்தலன வந்தார் எடுத்து கொண்டு போறதுக்கு, பிரதான ஆசாரியனை போய் பிதா கிட்ட பரிந்து பேச முறுமுறுப்பு தான் இருக்கு வாயில. Jesus Christ, he came as an apostle, and also again he takes the word as a high priest to the Father. They forget all these things, they only complain. ஆகையால் நாம் விசுவாசிக்கிறவர் உம்மார் என்று அறிந்திருக்கிறோம். So we know that whom we have believed. ஆண்டவர் நமக்கு சிந்தையில் தருகிற வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் சாதாரணமானது அல்ல. And all the word that God gives to us in our mind, it is not something ordinary. இயேசுவே நமக்கு அதை தருகிறார். It is Jesus himself, he is giving the word. ஆமென் என்று சொல்லி நாம் பேசினால் அதே வார்த்தை அவர் எடுத்து மறுபடியும் பிதாவுக்கு கொண்டு போவார். And if we say amen to that word, that same word, he will take that word as a high priest to the Father. பிதாவே அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். Father, they have confessed. ஆகையால் அவர் நாம் அறிக்கை செய்வதனுடைய அவர் அப்போஸ்தல் மாத்திரமல்ல, எதை அறிக்கை செய்கிறோமோ அதனுடைய பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். Not only is an apostle to that word, whatever we confess, he is also an high priest to take that to the Father. இப்படி நாம் அறிக்கை பண்ணும்போது, when we confess like this, நாம் கீழ்ப்படியும்போது, when we obey, நாம் விசுவாசிக்கும்போது, when we believe, நமக்கு விரோதமாக வருகிற அந்த சத்துருக்களை அந்த மேகங்களை எல்லாவற்றையும் மாற்றி மறுபடியும் நம்முடைய தரிசனத்தை அவர் புதுப்பிப்பார். And he will renew all our vision, and he will destroy all the enemies and all the dark clouds that come against us. சியோனுக்கு போகிற வீரர்களே, all soldiers that go to Zion, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். God is in our side. நம்முடைய யுத்தத்தின் நடுவில் இயேசு நின்று கொண்டு in the midst of a battle, Jesus is standing in our எதை போதித்தாலும் உடனடியாக கீழ்ப்படிய முன்வருவோமாக. Whatever he teaches to us, let us come forward to obey to that. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்க போகிறோம். If you take heed and obey, you shall eat the good of the land. இந்த பாதை ஜீவனுள்ள மார்க்கம். This path is a living way. உன் பேதைகளை தடை பண்ணுகிற வல்லமைகளை கர்த்தர் துரத்துவார். All the powers that hinder your knees, the Lord shall cast it out. பிதாவாகிய தேவன் நம்முடைய பெண்டிங்ல வைத்திருக்கிற அந்த ஃபைல் அவர் சைன் போட்டார். உடனடியாக தூதர்கள் வருவார்கள், உடனடியாக அபிஷேகம் வரும், உடனடியாக இயேசு இறங்குவார், உடனடியாக யுத்தம் மாற்றப்படும், உடனடியாக ஜெயம் எடுப்போம். When God the Father signs all the pending cases and removes all the hindrances from our knees, immediately the angels will come serving us, and immediately all our needs will be met. உன்னுடைய மேகத்தை மாற்றக்கூடிய அந்த அறிக்கையை நீ விசுவாசத்தால் செய்வாயாக. And you need to confess that confession that can change the clouds. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நீ பாக்கெட்டில் வைக்காதே, அதை வெளியெடுத்து அதை வாசிப்பாயாக, அதை விசுவாசிப்பாயாக, அதை அறிக்கை செய்வாயாக. All the promises the Lord has given you, do not keep that in your pocket. Take it out and confess it and believe it and profess it. பரலோகத்தில் உன் ஃபைல் மூவ் ஆகாததற்கு காரணம் உன் அவிசுவாசம் தான். The reason for your file not moved in heaven, it is because of your unbelief. பரலோகத்தில் இருக்கிற ஃபைல் பிதாவுடைய மேஜையில் இருந்து கொண்டே இருக்கிறது காரணம் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தான். The reason that because all your file is only on the table of the Father, it is because of your disobedience. கர்த்தர் சமீபத்தில் ஏதாவது வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? Is the God has given any promise in the recent times? ஒரு செய்தியில் ஆவது, ஒரு தீர்க்க தரிசனத்தில் ஆவது, தனிப்பட்ட விதத்தில் பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். And in a recent sermon, or when you read the Bible, or in a message, or in a vision, God talked to you. கர்த்தர் ஒருவேளை நீ மேல உயர போகிறார், ஒரு வாளாக்கமல் தலையாக்குவேன், நீ கடன் கொடுப்பா என்றெல்லாம் பேசியிருப்பா. ஆனா இப்ப பார்த்தா பெரிய குழியில காணப்படுகிறோம். God has given you high promises. I will make you the head and not the tail. You shall be above and not the beneath. But now we are not obeying to that, but we are disobeying to that. அந்த குறிப்பிட்ட வாகனத்தை வாங்காதே என்று ஆண்டவர் சொன்னார், ஆனால் வாங்கிவிட்டோம். And God would have told you should not buy that particular vehicle, but we have disobeyed and we have bought it. இந்த காரியங்களை சரிபடுத்துவோம். கர்த்தர் பிரதானாசரனை மாறி அவர் சொன்ன காரியங்களை, நாம் அறிக்கை செய்த காரியங்களை அவர் பரலோகத்தை கொண்டு போய் நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். Let us correct all these things, and God, Jesus will become a high priest, and he will take the confession to the Father, and he will make all our things victorious. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. சமீபத்தில் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று யாராவது உணர்கிறீர்களா?
do some, is there anyone who can understand, realize that God has spoken to you of something? கீழ்ப்படிய கூடிய ஒரு கட்டளை. And it is a commandment to obey. இல்லை என்றால் நாம் விசுவாசிக்க கூடிய ஒரு வாக்குத்தத்தம். Or it might be a promise to believe. அப்படி ஆண்டவர் பேசி இருக்கார் என்றால் கரங்களை உயர்த்துவோமாக. If at all God has spoken to you, lift up your hands. ஒருவேளை எத்தனை நாட்களுக்கு முன்பா பேசியிருக்கலாம், பரவாயில்லை. Perhaps God has spoken to you for so many days, it is okay. கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift up our hands. இப்பொழுது ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தை அப்படியே திருப்பி நம்ம வாயில சொல்ல போறோம். Now we are going to confess or profess the same word that the Lord has spoken to us. சிக்கிக்கொண்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லியிருப்பார். Perhaps he might have told you, I am going to deliver you, set you free from the net that you have been entangled. உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீ இந்த உடன்படிக்கை என்னோடு செய், இதை பிரதிஷ்டை பண்ணு என்று அவர் பேசியிருப்பார். Perhaps he might have talked to you, if at all you need a deliverance, you need to make a covenant, you need to consecrate. இப்பொழுது நாம் அதை வாயை திறந்து சொல்ல போகிறோம். Now we are going to open our mouth and say it again. விசுவாசத்தினால் கர்த்தர் பேசின அதே வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். By faith, the same word that the Lord has spoken to you, now confess it. அப்போஸ்தலன் இயேசு நமக்கு வந்த அந்த வார்த்தையை கொடுத்து விட்டார். Jesus the apostle, he has given the same word to us. இப்போ நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை திரும்பி வெளியே வர வேண்டும் என்று கைவிரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். And now he is waiting, stretching out his arms so that same word should பார்க்காதே. Do not see your situation. நீ வாயை திறந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணுவாயா? Open your mouth and believe and confess the word that the Lord has given you. பிரதான ஆசாரியன் இயேசு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Jesus the high priest, he is standing you before you, opening his arms. வாயை திறந்து பெற்ற அறிக்கையை, பெற்ற வாக்குத்தத்தத்தை மறுபடியும் சொல்லுவோமா? Open your mouth wide and confess the same promise that you have received. கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளை உச்சரிப்போமாக. Confess the commandment the Lord has given you. சீக்கிரமாக வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்கள். Quickly confess. யாரெல்லாம் கையை உயர்த்தினீர்களோ சீக்கிரமா அறிக்கை பண்ணுங்கள். All those who lift up your hands, confess it quickly. உங்களுக்கு முன்பாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். Before you, Jesus is standing. அறிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக, as the high priest who intercedes for us, அறிக்கை செய்கிறதை கனப்படுத்தும்படியாக பிதாவிடத்தில் அதை கொண்டு போகும்படியாக, so that he might honor your confession and take it to the Father. பரலோகத்தினுடைய pending file move ஆகும்படியாக, so that the pending file in heaven should be moved. கர்த்தர் சைன் போட்டால் அதை உடனடியாக அது வாய்க்கும். And if the Lord signs it, immediately it shall be accomplished. அதற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். So we need to do our part. ரெண்டு மூன்று முறை அறிக்கை செய்வோமா? Let us confess it twice or thrice. அதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்போமா? Let us continue to confess it. நீங்க உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியுமே. You know the word that the Lord has spoken to you. விசுவாசத்தோட அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். Confess it with faith. ஒருவேளை தெரியாவிட்டால் பைபிளை திறந்து அதை வாசியுங்கள். If at all you have forgotten or not known, open your Bible and speak it. கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அதே அறிக்கை அவர் பிரதான ஆசாரியனை கொண்டு போக போகிறார். The same word that is professed out of your mouth, the same word he will take it to the Father as an high priest. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, my eyes are ever to the Lord. We praise you, Lord. We praise you, Lord. Yes, yes. ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அறிக்கைட்டு கொண்டே இருக்கிறதான அந்த வார்த்தைகளை நீர் கவனிப்பீராக. அப்போஸ்தலர் இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் பிரதான ஆசாரியனாய் உலாவிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் உச்சரிக்கிறதான அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு கொண்டு சென்று நீர் பரிந்து பேச போகிறீர் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. லார்ட் ஆஃப் மர்சி, லார்ட் ஆஃப் மர்சி. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. ஒரு பக்கத்தில் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று ஒரு பயம் இருக்கலாம். Perhaps you might have a fear on one side that a danger thing is coming. ஆனால் மறுபக்கத்தில் கர்த்தரும் பேசிக்கொண்டிருக்கிறார். But on the other side, God is also speaking to you. ஆபத்தை அறிக்கை பண்ணாதே. Do not confess your purpose. But confess the word of the Lord. All those who say that I have confessed, lift up your hands. Jesus has carried your words and he has taken it
taken it to the Father. அத்தனை பேருடைய பெயர்களை சொல்லி பிதாவிடத்தில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் நீர் அனுப்பின வார்த்தை அறிக்கை செய்து விட்டார்கள். And he has mentioned each and every name of us, and he has said to the Father, oh Father, they have confessed the word that you have given them. பரிசுத்த சகோதரர்களே, holy brethren, பரம அழைப்பில் பங்காளிகளே, partakers of the heavenly calling, உங்களுக்காக வந்து போன இயேசுவை கவனித்து பாருங்கள். Consider Jesus Christ who has come and gone for you. உன்னை எதிர்க்கிற சத்துருக்களை அவர் ஏற்கனவே சந்தித்து விட்டவர். And he has already encountered the enemy that you have encountered now. ஏற்கனவே சாத்தானின் தலை அவருடைய காலின் கீழ் இருக்கிறது. Already the head of the Satan is under his feet. அவருடைய சத்துருக்களை சந்திக்க வல்லமை வாய்ந்தவர். He is all powerful to meet all enemies. உண்டாக கடவுது என்று சொல்லி உன் சூழலை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். He is all powerful, say it shall be done. He can change all your situations. இப்பொழுது நீ வாயை திறந்து அறிக்கை பண்ண அந்த வார்த்தை இயேசுவுடைய கையில் இருக்கிறது. The word that you have confessed now it is in the hands of Jesus. நீ அனுப்பின ஏற்கனவே அனுப்பின அந்த லெட்டரில் பிதா வாசித்து இந்த வார்த்தை உன் லெட்டரில் அவர் ஒட்டி வைத்திருக்கிறார். And he has already placed this word in the letter that you have already sent to the Father. பிதாவாகிய தேவன் அதில் முத்திரையிடுகிறார். God the Father has sealed on that. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. It shall be according to your faith. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது. It shall be according to your faith. யெகோவா இரே உன் தேவைகளை சந்திக்க அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Jehovah Jireh is working in our midst to meet all your needs. இனிமேல் நீ சந்தேகப்படாதே. Do not doubt anymore. நீ பாரத்தை சுமக்காதே. Do not carry your burden. நீ கைகளை தட்டி கலிகூறுவாயாக. Rejoice, clapping your hands. என் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து என் வார்த்தையை பிரதான ஆசாரியாக ஏந்திக் கொண்டு போய்விட்டார். Jesus, my apostle, he has carried my words as a high priest to the Father. என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. My prayers have been answered. கைகளை தட்டி சந்தோஷப்படுவோமாக. Clap your hands and let us rejoice. அந்நிய பாஷைகளை பேசி சந்தோஷப்படுவோமாக. Let us speak in unknown tongues and rejoice. நாம் ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். We are walking in a living way. நாளை தினத்திற்கு நீ கவலைப்பட வேண்டாம். Do not worry about tomorrow. யெகோவா இரே முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். Jehovah Jireh is going for you. கண்களை மூடி கவனியுங்கள். Close your eyes and listen. கர்த்தர் வேறு இரண்டு வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். God has given two more promises to us. வாசிக்கிறவர்கள் மாத்திரம் வாசிக்க, மற்றவர்கள் கண்களை மூடி கவனியுங்கள். All those on read, they can read, but others close their eyes. ஒன்று உபாகமம் 28:12 கடைசி பகுதி. One, the last portion of Deuteronomy chapter 28:12. இது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். This is the promise God has given us. அவர் அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த வசனத்தை அவர் வைக்கிறார். Jesus Christ the apostle, he is keeping the verse before us. அவர் இப்பொழுது நமக்கு அதை தர போகிறார். And he is going to give it to us. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே வார்த்தை மறுபடியும் அறிக்கை பண்ண வேண்டும். So let us accept it as it is, and we are going to confess the same word again. அந்த கடைசி வார்த்தை மட்டும் வாசிப்போம். Let us read the last portion of that verse. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படியே விசுவாசியுங்கள். Believe it as it is. அப்படியே திருப்பி சொல்லுங்கள். Repeat it again. நீ அநேக ஜாதிகளுக்கு திருப்பி சொல்லுங்கள். You unto many nations. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு. You unto many nations. கடன் கொடுப்பாய், thou shalt lend. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், but thou shalt not borrow. திரும்பவும் விசுவாசத்தோடு சொல்வோமாக. Let us repeat it once again with faith. நீ அநேக ஜாதிகளுக்கு. You unto many nations. கடன் கொடுப்பாய், thou shalt lend. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், thou shalt not borrow. உரிய விசுவாசத்தை இன்னும் கூட்டி சொல்லுங்கள். Let us confess it once again. நீ அநேக ஜாதிகளுக்கு. You are too many nations. கடன் கொடுப்பாய், thou shalt lend. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், thou shalt not borrow. இப்பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகிறார். Now God is going to take the verse to heaven. அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தருகிறார். He is going giving the second promise. அப்போஸ்தலன்
இயேசு கிறிஸ்து நம்மத்தில் அந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். Jesus the apostle, he is giving the promise again to us. அவர் சொல்லுகிற அதே வார்த்தையை திருப்பி சொல்வோமாக. Let us profess the same word that is giving to us. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth you. திருப்பி சொல்லுங்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Repeat it again. I am the Lord that healeth you. அவர் இதை நமக்கு சொல்லும் பொழுது, when he says to us, நாம் இப்படி சொல்வோமாக. Let us say it again to him. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is my Lord the healer. எனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிற இயேசுவே, ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் மீ, அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is the Lord my healer. இதை சொல்லும் பொழுது, as you say, உன் வியாதி நடுங்கும். The disease will tremble. உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளில் இருந்து வல்லமை புறப்படும். By the stripes of Jesus is standing here, you will be healed. நீ அறிக்கையிட்டதை பிதாவாகிய தேவன் கேட்டு விட்டார். God the Father has accepted your confession. உன் விசுவாசத்தின் படி உனக்காக கடவது. It shall be according to your faith. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். In blessing I shall bless you. எந்த வல்லமை குறுக்கிடட்டும், கர்த்தர் ஜெயத்தின் பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ அழாதே, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை பார்த்து கழுவுவதாக. Do not cry, rejoice, seeing of the throne that is kept for you. நீ கேள்வி கேட்டு கவலைப்படாதே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சிருஷ்டி கர்த்தருனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Do not worry asking questions. God, the creator of all things, he will change your situations. விசுவாசிப்பாயாக. Believe it. சந்தேகப்பட வேண்டாம். Do not doubt. உன் சந்தேகம் உன்னை அழித்து விடும். Your doubt shall destroy you. வைத்தியக்காரரே போல வாயை திறந்து கர்த்தர் பேசுகிறதை சொல்லிக்கொண்டிரு. As a madman, open your mouth and pronounce all the words that God has given you. Thank you, Jesus. Thank you, Lord. Stotram, Yesuve. Stotram, stotram. என்னால் முடியாது, முடியாது என்று சொல்லிக்கொண்டு இருக்காது. Do not say, I cannot and I cannot. அது எல்லாருக்கும் தெரியும், உன்னால் முடியாது. And everyone knows that you cannot. அதை சொல்ல உன் வாய் அவசியம் இல்லை. There is no need of your mouth to say this. வார்த்தை வீணாக்க வேண்டாம். Do not spoil your words. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவோமாக. Let us speak words of faith. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. அவரே பரிகாரியாகிய கர்த்தர். He is God my healer. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். I will lend to all nations. I shall not borrow. எத்தனை ஜனங்களை அழித்த யோர்தானை நான் கடந்து போவேன். And I will cross the Jordan, river Jordan, which destroyed many people. எத்தனை பராக்கிரமசாலிகளை தடுத்த எரிகோவின் கோட்டைகளை நான் தகர்த்து போடுவேன். I am going to destroy the walls of Jericho that has destroyed many soldiers. நான் விசுவாசிக்கிறேன். I believe it. சொல்லுவாயாக, நான் விசுவாசிக்கிறேன். Say, I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. யோர்தானே கடந்தோம் அவர் பெலத்தாலே, எரிகோவை தகர்த்தோம் அவர் துணியாய், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து. இன்றைக்கு பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். Today God the Father, he is so glad. ஏனென்றால் ஏகப்பட்ட விசுவாச அறிக்கைகளுடைய சமூகத்துக்கு வந்துவிட்டது. Because so many confessions of faith has reached his presence. அநேக ஃபைல்ஸ் அவர் சைன் பண்ணி கொண்டிருக்கிறார். And he is signing so many of the files. அவருடைய வாயிலிருந்து அவர் புறப்படுகிற வார்த்தை அது வாய்க்கப்பட போகிறது. And the word that proceeds out of his mouth, it shall be accomplished. நாம் செய்கிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல. Not only the word that I speak. அவருடைய
வந்திருக்கிறார். And he has also written his own word and he has sent the letter to us. சீக்கிரமா நம்முடைய வீட்டுக்கு வரப்போகிறது. And it is soon going to come to our house. இன்றைக்கு நம்முடைய தோல்வி ஜெயமாய் மாறப்போகிறது. On that day our failures will become us victory. நம்முடைய வியாதி சுகமாய் மாறப்போகிறது. Our sickness will be healing. நம்முடைய கடன் அடைக்கப்பட போகிறது. Our debts will be closed. அந்த பில்லி சொல்லி வைக்காமல் போக போகிறது. Which God will be நம்முடைய தோல்விகள் மாறப்போகிறார்கள். Our children will be changed. Hallelujah. Hallelujah. விசுவாசத்தோடு ஆனந்த களிப்போடு ஜெயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கூட்டங்களை பொறுப்படுத்த ஆசீர்வதித்தார், அதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.